கவனி, ஏ ஒன் பை ஏ டூ நாட் ஈக்வல் டு பி ஒன் பை பி டூ. ஏ ஒன் பை ஏ டூ சமம் அல்ல பி ஒன் பை பி டூ. ஏ ஒன் பை ஏ டூ வந்து பி ஒன் பை பி டூக்கு சமம் அல்ல. ரெண்டு கொடுத்துருக்குறாங்க நேரிய சமன்பாடு, புரியுதா? ஏ ஒன் எக்ஸ் பிளஸ் பி ஒன் ஒய் பிளஸ் சி ஒன் ஈக்குவல் டு ஜீரோ மற்றும் ஏ டூ எக்ஸ் பிளஸ் பி டூ ஒய் பிளஸ் சி டூ ஈக்குவல் டு ஜீரோ ஆகிய நேரிய சமன்பாடுகளுக்கு இதுல என்ன வரும் அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம வந்து மூணு கண்டிஷன் புக்ல படிச்சிருக்கிறோம் இல்லையா, என்னென்ன? ஒரு தீர்வு, தீர்வு இல்லை, எண்ணற்ற தீர்வுகள். கண்டிஷன் தெரியுமா தெரியாதா? இப்ப அது புக்ல எங்க இருக்குதுன்னு பாத்தீனா புரியும்ன்றதுனால புக்கை காட்டுறேன் நான். இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்களா? ஒரே ஒரு தீர்வு மட்டும், எண்ணற்ற தீர்வுகள், தீர்வு இல்லை. நமக்கு இப்ப க்வெஸ்சன்ல என்ன வந்திருக்குது? இதானே வந்திருக்குது, ஏ ஒன் பை ஏ டூ நாட் ஈக்குவல் டு பி ஒன் பை பி டூ. ஏ ஒன் பை ஏ டூ எதுக்கு சமம் அல்ல, பி ஒன் பை பி டூ. அப்ப என்ன அது? ஒரே ஒரு தீர்வு மட்டும், கரெக்டா டாக்கண்ணு? அப்ப எது ஆன்சரு? ஒரு தீர்வு, மூணாவது ஆப்ஷன். புரிஞ்சுதுங்களா? ஒரே ஒரு தீர்வு, மத்த ரெண்டு மத்த மூணுமே கிடையாது, ரைட்டா? அதனால புக்ல இருக்கக்கூடிய இது மாதிரி கட்டத்துல கொடுத்துருக்கிறத படிச்சாதான் நம்மளால இதெல்லாம் செய்ய முடியும், சரியா? வெரி குட்ரா.